இன்னொன்னு சொல்றேன், வேத ஆகமங்கள் முறைப்படி படித்த சிவாச்சாரிகள் பூஜை செய்ய அமர்த்த வேண்டும். அதெல்லாம் இருக்கு சேஷம்மாள் ஜட்ஜ்மெண்ட்ல, எல்லாமே இருக்கு இதுல. அண்ட் சேஷம்மாளுக்கு யார் அப்பியர் ஆனவர்? இன்னைக்கு அவர் இல்ல, நானி பால்கிவாலா. அவரை விட அவர் சட்டம் மேதை வேணும் நம்மளுக்கு. அவர் தான் ஆர்கியூ பண்ணார் சேஷம்மாள் ஜட்ஜ்மெண்ட. அப்ப அவர் சொன்னார், இன்னைக்கு நடக்கிற கூத்தெல்லாம் வருஷம் பண்ணார், இந்த மாதிரி டைல்யூட் பண்ணுவா நாளைக்கு அப்படின்னுட்டே கமெண்ட் அடிச்சார் கோர்ட்ல. அப்பொழுது அந்த மாண்மிகு நீதியரசர்கள், அது எவ்வளவு பேர், இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், ஒத்த ரெண்டு பேர் பெஞ்ச் இல்ல, அது அஞ்சு பேரா ஒன்பது பேரா ஐ அம் நாட் ஷுவர், அந்த பெஞ்ச் இந்த மாதிரி டைல்யூட் ஆகி அநீதிகள் நடக்கும் பொழுது எங்களிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிதான் அப்சர்வேஷன் கொடுத்திருக்கா அதுல. அதனால நீங்க இப்ப போட்டிருக்கிறதெல்லாம் என்னமோ உங்களுக்கு உரிமை போயிட்டா, எல்லாமே இருக்கு, உரிமை எல்லாமே இருக்கிறது. பொய் பித்தலாட்டம் செய்பவர்களுக்கு சட்டத்தை மீறுபவர்கள் அவர்கள், நீங்கள் அல்ல. நீங்க எதையுமே உங்களுக்கு இல்லாததை கேட்கல, எல்லாமே இருக்கு, சட்டத்திலையும் இருக்கு ஆகம விதிகளின்படியும் இருக்கு. வேக ஆகமங்கள் முறைப்படி படித்த சிவாச்சாரி அதுவும் இருக்கு, சேஷமாள் ஜட்மெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா வந்த இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஷிரூர், அந்த எல்லா கேஸ்லயுமே இருக்கு, எல்லாமே அவ கொடுத்திருக்கா. சோ நீங்க வந்து திரும்பி திரும்பி இத கேட்காதீங்க, இருக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துற, வலியுறுத்தும் என்ன சொல்றாரு, 1970 அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சட்டம் வந்துருச்சு. இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் கருணாநிதியை பார்த்து சட்டத்தை வாபஸ் வாங்குன்னு சொல்கிறாங்க, மறுக்கிறாங்க. பல்கிவாலா வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அதான் சேஷம்மாள் வழக்கு. அந்த வழக்கில் அர்ச்சகர் பணி என்பது ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கை, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் அர்ச்சகா இஸ் அ செக்யூலர் ஆக்ட. வாரிசு உரிமையாக ஒரு அர்ச்சகர் அதை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அர்ச்சகரா யார் இருக்கலாம் அப்படின்னு அந்த சேஷம்மாள் தீர்ப்பு, சிக்ரி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்டு அடங்கிய தீர்ப்பு. பெரியார் ஏன் தனித்தமிழ்நாடு கேட்டாரு, மூக்கு இருக்கிற வரையும் சளி இருக்கும், அந்த நாட்டை விட்டு நம்ம பிரிஞ்சு போனது ஏன் கேட்டார்னா, இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான காரணம். த அர்ச்சகா ஆஃப் அ செக்டேரியன் டினாமினேஷன் டெம்பிள் பிசைட் பீயிங் ப்ரொபிசியன்ட் இன் த ரிச்சுவல் அப்ரோப்ரியேட் டு ஒர்ஷிப் ஆஃப் பர்டிகுலர் டேட்டி மஸ்ட் ஆல்சோ பிலாங் அக்கார்டிங் டு ஆகமாஸ் டு எ பர்டிகுலர் டினாமினேஷன். 5 நீதிபதிகள் சொல்கிறான், ஆகம வழிபட்ட சடங்கு ஆச்சாரங்களில் ஒருவர் பயிற்சி பெற்றிருந்தால் மட்டும் போதாது, அவர் அந்த குறிப்பிட்ட உட்சாதி வகையறாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கு ஏன் ஒரு காரணம் சொல்கிறான், த கோர்ட் செட் தட் ஹேட் பீன் ரெக்கக்னைஸ்டு ஃபார் அ லாங் டைம் தட் வேர் த ரிச்சுவல் இன் த டெம்பிள் குட் நாட் பி பெர்ஃபார்ம்டு எக்ஸப்ட் பை எ பர்சன் belonging in a specified denomination, the purpose of worship could be defeated. அப்படி அந்த குறிப்பிட்ட வகைராவை சேர்ந்தவராக அந்த நபர் இல்லாத பட்சத்தில் அந்த வழிபாட்டின் நோக்கம் முறியடிக்கப்பட்டு விடுமா. பிராமணத் தவிர மற்ற எல்லா பேரும் பூசை செஞ்சா, உள்ளே போய் பூசை செஞ்சா முறியடிக்கப்படுமா. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு, நீங்கள்லாம் பாப்பானுடைய வைப்பாட்டி மக்கள், தேசி மக்கள், இலி மக்கள் என்று அரசியல் சட்டம் பூத கண்ணாடியை வச்சு சேஷம்மாள் தீர்ப்பில் சொல்லிருச்சு. எப்படி, அன் அர்ச்சகா ஆஃப் அ டிஃபரண்ட் டினாமினேஷன் இஸ் சப்போஸ் டு டிஃபைல்ட் இமேஜ் பை ஹிஸ் டச், அந்த குறிப்பிட்ட உற்சாதி வகைராவை சேர்ந்த இல்லாத வேறொரு நபர் சிலையை தொடும் பட்சத்தில் அந்த சிலை தீட்டுப்பட்டு விடும், அதுதான் தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்றாங்க, எதுக்கு வழிபாடு நடத்துகிறோன்னோ ஆன்மீக பலன், அந்த சிலையை தீட்டுப்படாம பாதுகாக்கிறது. பார்ப்பனர்கள் தான் அர்ச்சகராகணும்னு சொல்லி பார்ப்பனர் விரும்பலையா, இந்து மக்கள் விரும்புகிறார்களா, ஆன்மீகவாதிகள் விரும்புகிறார்களா, இந்த தீர்ப்பில் இருக்குது. அப்பதான் பெரியார் சொன்னாரு, பேஷண்ட் டை, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டை, அறுவை சிகிச்சை வெற்றி நோயாளி மரணம், இருவரையும் கருவறை வாசல்ல இருந்தா பாம்பு நின்றுகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு சிலையை சுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்பதான் தன்னுடைய இறுதி கூட்டத்தில், டி நகர் கூட்டத்தில் சட்டத்திலே எழுதி வச்சுட்டான், சட்டத்திலே எழுதி வச்சுட்டான், இதை திருத்துறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, திருத்த மறுக்கிறான், தனித்தமிழ்நாட தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு தந்தை பெரியார் வருகிறார்.
தந்தை பெரியாருடைய சிலையில் கீழே கடவுளை கற்பித்தவன் முட்டால் பரப்பியன் அயோக்கியன் வணங்குவன் காட்டுப்புராண்டி என்று சொல்லுவது அவரை சிறுமைப்படுத்துவது. சுதந்திர தமிழ்நாடு எனது லட்சியம் என்றுதான் சொல்லணும். சுதந்திர தமிழ்நாடுதான் தனது லட்சியம் சொன்னார். 1973 டீன் முத்துரங்கன் சாலையில் நடந்த தியாகராயர் கூட்டத்திலே ஹெரணியா நோய் தன்னை அழித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில், சிறுநீர் இடது பக்க வயிறிலிருந்து பிளாஸ்டிக் வாளியிலே விழுகிற அந்த நேரத்தில் அழுது கொண்டே சிங்கம் போல் கர்ஜித்தான், என் மக்களை சூத்திரனாக விட்டு சாகரனே, இதை கேட்க நாது இல்லை என்று கேட்டார். தனித்தமிழ்நாடுதான் ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னார். பெரியார் 37 ஒரு மாதிரி இருப்பார், 50களில் ஒரு மாதிரி இருப்பார், 57 ஒரு மாதிரி இருப்பார், 62 ஒரு மாதிரி இருப்பார், 71 ஒரு மாதிரி இருப்பார், 73 ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் அது எல்லாமே பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய நலன்களுக்காக தான் இருக்கும். இப்போ லாபி பாலிடிக்ஸ்க்கு வருவோம். 37 ராஜாஜி கவர்னர் ஆகிட்டான், கல்கத்தாவிலையும் கவர்னர் ஆகிட்டான், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆகிட்டான். 53 முதலமைச்சராக வந்தோடனே குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்துகிறான். குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்தி 6000 பள்ளியை மூடுறான். 37 முதலமைச்சராக இருந்த பிள்ளை 2000 பள்ளியை மூடுறான். 12 லட்சம் ரூபாயை வந்து ஆகம கோயில்களுக்கு பார்ப்பனர்களுக்கு செலவழிக்கிறான். பெரியார் வந்து மண்ணெண்ணக்கன் வச்சுக்கோ, தீப்பிடி வச்சுக்கோ, நான் சொல்ல மேல அக்ரகாரத்தை கொளுத்து அப்படின்னு சொன்னார். போராட்டத்தினால ராஜாஜி விலகி போயிட்டார். பெரியார் ஒரு சூப்பர் வேலை பார்த்தார். நேராக காமராஜரை கூப்பிட்டார். போய் குடியாத்தம் பை எலெக்ஷனில் போய் நாமினேஷனில் போய் வேட்புமனு செய்யும். ஐயா, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்துவேன், ராம்பாடுக்கார ஜில்லாக்காரன், என்னை போய் வடார்காடு ஜில்லாவில் போய் நிற்க சொல்கிறீங்களே, அங்கே முஸ்லீம்களும் முதலியாக இருந்திருப்பாங்க, நான் யார் ஓட்டு போடுவேன் அப்படின்னு பச்சை தம்பர் காமராஜர் கேட்டார். உடனே நீ போய் நில்லு, நான் சங்கராச்சாரியாவே கையில் வச்சிருக்கிறேன், நீ என்ன நீ போய் நில்லி பாட்டு, நான் உன்னை ஜெயி வைக்கிறேன் எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொன்னார். உடனே மறுநாள் திராவிட நாடு பத்திரிகையில் நான் ஒரு தாழ்ந்த சாதியில் பிறந்துட்டேனேன்னு பச்சை தமிழர் காமராஜர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி அண்ணா அழுதாரு. குணாலா மணாலா குலக்குழந்தே, சென்று வா குடியாத்தத்திற்கு, வென்று வா கோட்டைக்கு அப்படின்னு சொன்னார். உடனே பச்சை தமிழர் காமராஜரை தமிழர்கள் அனைவரும் ஆதரிக்கணும்னு சொன்னோம்னா கம்யூனிஸ்ட்கள் மட்டும்தான் கேண்டிடேட் பாட்டினாங்க. ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. பார்ப்பன ஆதிக்கம் காங்கிரஸ்லேருந்து ஒளிஞ்சிருச்சு. 25 காங்கிரஸை எந்த நோக்கத்துக்கு ஒழிக்கணும் இருந்தாரோ அதே காங்கிரஸுக்கு உயிர் ஊட்டி அங்கே ஒரு பார்ட் டான் டிராமி லீடரை கொண்டு வந்தார். லீடரை கொண்டு வந்தோன்னோ காமராஜர், ஐயா முதல் கையெழுத்து எதுலீங்க போடணும். பெரியார் சொன்னார், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனை இந்து அறநிலையத்துறை மந்திரியாக போடுவார். பரமேஸ்வரன் என்கிற ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவரை இந்து அறநிலையத்துறை மந்திரியாக போட்டார். உடனே திராவிட நாடு பத்திரிகையில் அண்ணா எழுதினார், பரமேஸ்வரன் வருகை கண்டு மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும் தில்லை நடராஜரும் அலறி துடிக்கும் காட்சி கண்டேன், உன்னை மாட்சி கண்டேன் அப்படின்னு எழுதினார். உடனே பாம்பேலேருந்து அம்பேத்கர் என்ன எழுதுரு, என் சாதியில் பிறந்தவனை பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்க விட மாட்டேன்றான், பொதுத்தரில் நடக்க விட மாட்டேன்றான், கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றான், ஆனால் என் சாதியில் பிறந்த ஒருத்தனை அறநிலையத்துறை மந்திராக்கிட்டார், தந்தை பெரியார் வாழ்கிறது தந்தி கொடுக்குறார். அவர் கல்லூரி பேராசிரியர், அனைத்து தகுதியும் உடையவர். ஆனால் ஒட்டுத்தின்னு சொல்லி அறிவாலயத்தின் ஒட்டுத்தின்னு சொல்கிறையே நீ அர்ஜுன் சம்பத்துடன் கோமண துணியா சீமானா கேட்குற. அறிவாலயத்தின் ஒட்டுத்துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அறிவாலயம் ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வாள் இயக்கம்.